எப்படி பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இன்னும் இன்னைக்கு வந்து ஒரு அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு ஒன்னார் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் எடுத்திருக்கேன் நெய் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் கரம் மசாலா எடுத்துருக்கேன் உப்பு நெய் அவ்வளோதாங்க தேவையான பொருள் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் எனக்கு வந்து குக்கரில் அப்படியே டேரெக்டாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட போகிறேன் ஸோ குக்கரில் நான் இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பட்டை லவங்கம் பிரியாணி அலை அண்ணாச்சி மூக்கு இது மாதிரி உங்கக்கிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இல்லை கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இட்லியே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் இது கூடவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அதில் பச்சை வாசனைலாம் போயிட்டு நம்மளுக்கு இந்த புலாவ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸ்வீட் கார்னில் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ஸோ நான் அதோடய லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாக்ஸில் எண்டில் அதுக்கப்புறம் மேலே கை பட்டன்லலாம் தரேன் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வதங்கிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அதோட வாசம் போயிட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லாட்டினா பாத்திரத்துலேயே பிடிச்சிக்கோ இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது ஸோ நமக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஸோ இப்போ நம்ம இதில் பச்சை வாசனெலாம் போயிடுச்சு போனதுக்கப்புறமா இதில் வந்து நான் கரம் மசாலாவும் மிளகாய் தூள் வெறும் ப்ளைன் மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டுமே வந்து குட்டி குட்டி ஸ்பூனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும் நல்ல கலர் அதனால நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா அதை வந்து விட்டுருலாம் இப்போ இதில் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம் இது வந்து வெறும் பச்சையாக மேகெல்லாம் வைக்கல வெறும் ப்ளைன் ஸ்வீட் கார்ன் தான் அப்படியே வந்து கார்ன்லேருந்து இதை பீல் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரட்டியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே எப்போயுமே இந்த மாதிரி புலா பிரியாணிலாம் பண்ணும்போது போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரைஸை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் எனக்கு வந்து ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் கான்காக எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி சேர்க்கலை ஏன்னா வந்து கார்ன்லேருந்தே ஆல்ரெடி தண்ணி வெளியில் வரும் ஸோ வந்து அந்த தண்ணியே அதுக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம வைக்கிற அரிசிக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து நார்மலாக எப்பயும் பண்ண மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நாலு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணலாம் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருந்து சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ஒரு வாட்டி ரைஸை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளுக்கு ரைஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்